வணக்கம் எஸ்ராஜா சார். வணக்கங்க சார். இந்த நாங்குநேரி விக்கிரவாண்டி காமராஜர் நகர் புதுச்சேரி காமராஜர் நகர் இடைத்தேர்தல் நிலவரம், காமராஜர் நகர்ல வந்து புதுச்சேரியில வெற்றி பெற்றாங்க காங்கிரஸ். நாங்குநேரி விக்கிரவாண்டி அதிமுக முன்னிலையில் இருக்கு. மகாராஷ்டிரா ஹரியானாவில பாஜக தான் முன்னிலை. தற்போது வரை பாஜக ஆட்சி அமைக்க போகிறது மகாராஷ்டிரா. இந்த நிலவரங்கள் எல்லாம் எப்படி பாக்குறீங்க சார் நீங்க? அதாவது தமிழகத்தை பொறுத்தவரை கடந்த 2 மாதங்களாக பகவத்கீதையும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரையும் இழித்தும் படித்தும் பேசிய திகா திமுக மதிமுக காங்கிரஸ் விடுதலை சிறுத்தை ஆகிய இந்து விரோத தீய சக்திகளுக்கு மக்கள் மரண அடி கொடுத்துள்ளார்கள். தமிழகத்தில் இனிமேல் திமுகவின் அடையாளம் அஸ்தமன சூரியனை அன்றி உதயசூரியன் அல்ல. திமுக தலைவர் ஸ்டாலின் எக்காலத்திலும் முதலமைச்சர் கனவு கூட காண முடியாது என்பதை தமிழக மக்கள் உறுதி செய்திருக்கிறார்கள். எங்களுக்கு வெறும் சிறுபான்மையினர் ஓட்டு போதும், சர்ச்சில் போய் ஓட்டு கேட்போம், ஆனா இந்து கடவுளை இழித்தும் பழித்தும் கேவலமாக பேசுவோம், நெத்தில பொட்டு வச்சா அழிப்போம், இந்துக்களை அவமானப்படுத்துவோம்ங்கிற திமுகவுக்கு இது தேவையான அடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இனிமேலும் துர்கா ஸ்டாலின் காட்டியிருந்த வழியில முக ஸ்டாலின் போனால் ஒழிய திமுகக்கு வழி கிடையாது என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. சரி, ஒரு 22 சுற்றுல ஒரு 3-4 சுற்று தான் வந்திருக்கு, அதுக்குள்ளேயே ஏறக்குறைய அதிமுக பாஜக இந்த கூட்டணி வெற்றி தான் இது அப்படின்னு நீங்க உறுதிப்படுத்தி பேசுறீங்களே சார்? நிச்சயமா 20,000 ஓட்டுக்கு மேல வித்தியாசம் வந்தாச்சு விக்கிரவாண்டியில. ஏன்னா இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி 51,000, திமுக கூட்டணி 31,000. பாராளுமன்றத்துல மக்களை ஏமாற்றினார்கள். நாங்க வந்து நகைக்கடனை, விவசாய கடனை, கல்வி கடனை ரத்து பண்ணி போடுவோம்னு பொய்ய சொல்லி ஏமாத்தி ஓட்ட பிக் பாக்கெட் பண்ணின திமுக காங்கிரஸ் தீய சக்திகள் தேர் தரோலி எக்ஸ்போஸ்டு. இவங்க அரசியல் சமாதி தமிழகத்துல கட்டப்படும். வெற்றி உறுதின்றீங்க அதிமுக கூட்டணிக்கு தான் வெற்றி? நிச்சயமா நிச்சயமா. ஏன்னா டிஃபரன்ஸ் வந்து 2/3 அதிமுக ஓட்டுனா திமுக ஓட்டு 1/3 அப்படிதான் போய்கிட்டு இருக்கு. புதுச்சேரியில காங்கிரஸ் வீரமணி சுபவீரபாண்டியன் போன்ற முழு இந்து விரோத தீய சக்திகள் அன்னைக்கு 1944 வெள்ளக்காரன் ஆனோன்னு தீர்மானம் போட்ட ஈவேரா போன்ற தேச விரோதிகளின் அடிவருடிகள் இனிமேல் தமிழகத்துல தலையெடுக்க முடியாதுங்கிறத மக்கள் தீர்மானமா சொல்லி இருக்காங்க. வெற்றி உறுதினு சொல்றீங்க சார். பாப்பம் சார், இப்போதைக்கு முன்னணி நிலவரத்தை வைத்து சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றி சார் இணைப்பில் வந்து பேசி. நன்றி நன்றி நன்றி.